யுகன் விண்வெளி காட்சி நண்பர்களுக்கு மீண்டும் வணக்கம். பெற்றோரும் இளையோரும் என்ற பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பெற்றோர்களுக்கும் இளையோர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அவர்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களிலே முதலாக நான் பார்க்க போவது சொல் பேச்சு கேளாமை. ஆம், எதை செய்யக்கூடாது என்கிறோமோ அதை செய்வதுதான் டீனேஜ் பிள்ளைகளினுடைய இயல்பாக இருக்கிறது, இளையோருடைய இயல்பாக நாம் பார்க்கிறோம். டீனேஜ் பிள்ளைகள் பெற்றோர்களிடம் தனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று எண்ணும் பொழுதெல்லாம் அவர்களுடைய பேச்சை கேட்பதில்லை. தான் சொல்வது சரி என்று சொல்லும் அளவுக்கு பெற்றோர்களோடு வாக்குவாதம் செய்வார்கள். அவர்கள் தனியாக படுக்க வேண்டும், நண்பர்களோடு சேர்ந்து சுற்ற வேண்டும், மற்றும் செல்போன், லேட்டஸ்ட் சைக்கிள், பைக் போன்றவைகளை உபயோகிக்க வேண்டும் போன்ற எண்ணங்கள் ஏற்படுகின்றன. இவர்களுள் ஒரு சிலர் வெகுநேரம் கழித்து வீட்டிற்கு வருவதும் உண்டு. மற்றவர்களின் முன் தன்னை சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வதை இவர்கள் ரசிப்பதே கிடையாது, ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கள் வயது கோளாறினால் தான் ஏற்படுகிறது என்பதை பெற்றோர்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது உண்மையிலேயே பொருத்தமாக இருக்கிறது. சொல் பேச்சு கேளாமையை சரி செய்ய பெற்றோர்கள், குறிப்பாக இந்த இளையோர்கள் அல்லது டீனேஜ் பிள்ளைகளை சந்தேக கண்ணோடு பார்க்காமல் நண்பர்கள் போல பழக வேண்டும். அவர்கள் நண்பர்கள் யார், யார் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்ன என்று கேட்டு மெதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கெட்ட சகவாசம் உள்ள நண்பர்களை தவிர்ப்பது பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும். நல்ல நண்பர்களுடன் சேர்ந்து பழக அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். டீனேஜ் பிள்ளைகள், குறிப்பாக இளையோர்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டும் என்பதை தெளிவாக அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். லைசன்ஸ் இல்லாமல் இரு சக்கர வாகனங்கள் ஓட்டி செல்வதற்கு அனுமதிக்க கூடாது, அது அவர்களை விபத்தில் கொண்டு போய்விடும் என்பதை பக்குவமாக அவர்களுக்கு விளக்க வேண்டும். டீனேஜ் பிள்ளைகளை கட்டாயம் அடிக்கவோ திட்டவோ கூடாது. அடிப்பதாலும் திட்டுவதாலும் பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர குறைவதில்லை. இவர்களை அன்பால், நிபந்தனையற்ற அன்பால் திருத்த முயற்சிக்க வேண்டும்.